தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி எவ்வளவு என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 1988 ஆண்டில் சமூக நலத்துறையை பிரித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனியாக உருவாக்கப்பட்டது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7,21,00,000. இதில் ஆதி திராவிடர்கள் 1,44,00,000 பேரும் 7,95,000 பழங்குடியினரும் அடங்குவர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 60 மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2022-23 ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறைக்கு 4,281,76,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 3,662 ரூபாயும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 607 ரூபாயும் அடங்கும். இது 2021-22 ஆண்டை விட கிட்டத்தட்ட 140 ரூபாய் அதிகமாகும். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3,00,000 ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த ஆண்டு மொத்தம் 4,142,34,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 3,589 ரூபாயும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 543 ரூபாயும் அடங்கும். 2016-17 ஆண்டு முதல் 2020-21 ஆண்டு வரையிலான 5 காலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 928 ரூபாய் செலவிடப்படாமல் மீதமாகி அரசிடமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2016-17 ஆண்டில் 2,066 ரூபாயில் 208 ரூபாயும் 2017-18 ஆண்டில் 3,009 267 2018-19 ஆண்டில் 3,212 161 ரூபாயும் 2019-20 ஆண்டில் 3,351 42 2020-21 ஆண்டில் 3,552 250 அரசிடமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதாவது 5 ஒதுக்கப்பட்ட 15,190 14,262 மட்டும் பயன்படுத்தப்பட்டு 928 ரூபாய் அரசிடமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3,00,000 ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.